ஹாய் ஃப்ரெண்ட்ஸ், எல்லாருக்கும் வணக்கம். நான் தான் அனிதா ஜெகன்குமார். விவசாய மகள் சேனல்ல இருந்து எல்லாருக்கும் இனிய ஆங்கில புத்தாண்டு நல்வாழ்த்துக்கள். இன்னைக்கு வந்து கரெக்டா ஜர்ன் 1 2022. ஸோ நியூ இயர்க்கு வந்து ஏதாவது ஒரு கோயிலுக்கு போகணும்ல, ஸோ அதனால ஃபேமிலியோட வந்து எல்லாரும் பிள்ளையார்பட்டிக்கு போகலாம். அதாவது வினை தீர்க்கும் விநாயகன் அப்படின்னு எல்லாரும் சொல்றாங்க. அதாவது எப்படி சொல்றது, எல்லா விஷயத்துக்குமே விநாயகரை தான் நம்ம முன்னிலையை வச்சு பண்ணுவாங்க. ஸோ இந்த ஆண்டோட தொடக்கத்திலேயே வந்து நம்ம வந்து விநாயகர் போய் வழிபட்டு வந்துடலாம்னு சொல்லிட்டு பிள்ளையார்பட்டிக்கு வந்து கிளம்பி போய்கிட்டு இருக்கோம். இந்த கார்ல வந்து நானும் மாமா. ஹாய் சொல்லுங்க. ஹாப்பி நியூ இயர். ஹாப்பி நியூ இயர். ஸோ நானும் மாமாவை மட்டும் இந்த காரில் போயிட்டு அப்படியே எங்கள் பெரியம்மா ஃபேமிலி எல்லாம் இதில் பிக்கப் பண்ணிட்டு இன்னொரு காரில் வந்து அம்மா எல்லோரும் வராங்க. அப்படியே ஷேர் பண்ணிக்கலாம், ரெண்டு காரையுமே போய்க்கலாம் அப்படின்னு சொல்லிட்டு போயிட்டுருக்கோம். பார்த்தா நல்ல மழை பெய்யுது இடையில இடையில. அந்தந்த ஒரு சின்ன சின்ன ஊர்ல எல்லாம் பார்த்திங்கன்னா மழை பெஞ்சிட்டே இருக்குது. நேற்றும் நல்ல மழை நியூ இயர் அன்னைக்கு, சார் நியூ இயர் அன்னைக்கு நைட்டு. இன்றைக்குமே நல்ல மழை அங்கங்கே பெஞ்சிட்டே இருக்குது. இப்போயுமே கொஞ்சம் கிளவுடியாக தான் இருக்குது. எங்கள் கூட சேர்ந்து நீங்களும் வந்து பிள்ளையார்பட்டி ட்ரிப்பை வந்து என்ஜாய் பண்ணுங்கள். நீங்களும் வந்து கடவுள்கிட்ட நல்ல உங்களுடைய உங்களால் வர முடியலன்னா கூட நீங்கள் நம்மளுடைய வீடியோ மூலமா நீங்கள் சாமியெல்லாம் தரிசனம் பண்ணிக்கோங்க. எல்லாருக்குமே இந்த ஆண்டு வந்து நல்ல நாளாக அமைய நான் வந்து ஆண்டவன்கிட்ட பிரார்த்தனை பண்ணிக்கிறேன். சரி வாங்க நம்ம வீடியோக்குள்ளே போகலாம். லாஸ்ட் வீடியோவில் பார்த்தீங்கன்னா வைகையில் வந்து நல்லா தண்ணி போயிட்டு இருந்திருக்கும். இந்த வீடியோவில் பாருங்களேன், தண்ணியே இல்லை. ஸோ டக்குன்னு வந்து தண்ணியெலாம் வந்து ஸ்டாப் ஆயிடுச்சு. ஸோ அதனால தான் வந்து அந்த வீடியோ வந்து ரொம்பவே லென்த்தியாக போட்டிருப்பேன். நம்ம எப்போ வேணால் எடுத்து பார்த்துக்கலாம் இல்லையா. சரி, இப்போ வந்து எங்கள் பெத்தியோட ஹோம் டூர் பார்க்கலாம். இப்போ வந்து எங்கள் பெத்தியோட ஹோம் டூர் தான் பார்க்க போகிறோம். இங்கே வந்து வாங்க வாங்க வாங்க. நல்லா இருக்கீங்களா? நல்லா இருக்கீங்களாடம்மா? ம், வாங்க. இவங்க வந்து ஒரு 2BHK அப்பார்ட்மெண்ட்டில் தான் இருக்காங்க. எங்கள் டேடியோட ஆஃபீஸ் வந்து ரொம்பவே பக்கம் அப்படின்றனால இங்கே ஸ்டே பண்ணியிருக்காங்க. ஆக்சுவலாக இவங்களோட ஓன் ஹவுஸ் வந்து நம்ம வீட்டு வாடிப்பட்டி பக்கத்துலேயே வாடிப்பட்டிலே தான் இருக்குது. அதை ஒரு நாளைக்கு அவங்க வந்து ஹோம் டூர் பண்ணுறேன். இதுதான் வந்து ஹால், ரொம்பவே ஆர்கனைஸ்டாக வச்சுருந்தாங்க. பார்த்தீங்கன்னா முன்னாடி வந்து டிவி யூனிட் எல்லாமே, அப்புறம் வந்து ஒரு பேம்புல வந்து சோஃபா வந்து போட்டிருப்பாங்க. ஹாலே வந்து ஒரு சூப்பரான ஒரு ஃப்ரிட்ஜ், அப்புறம் வந்து கட்லரி யூனிட் எல்லாமே வந்து சூப்பராக வச்சுருந்தாங்க. சாரி, கிராக்கரி யூனிட் எல்லாமே. அதுக்கப்புறமா பக்கத்துலேயே வந்து பார்த்திங்கன்னா ஒரு சின்ன டைனிங் டேபிள் ஹால்லேயே இருக்கும். ஒரு சின்ன வே போகும், அந்த வேயில் வந்து அப்படியே லெஃப்ட் சைட் பார்த்திங்கன்னா இந்த ஃபுல் வியூ ஆஃப் ஹால். நெக்ஸ்ட்டு பார்த்திங்கன்னா அதுலேயே வந்துட்டு ஒரு லெஃப்ட் சைடில் வந்து கிச்சன். கிச்சன் வந்து ரொம்ப காம்பாக்டான சூப்பரான ஒரு கிச்சன். இங்கே வந்துட்டு டெம்பரவரியாக தானே இருக்க போகிறாங்க. ஸோ அதனால் வந்து பூஜை ரூம் வந்து அங்கே பெரிய ரூம் இருக்குது ஓன் ஹவுஸில். ஸோ அதனால் இங்கே வந்து சும்மா இங்கேயே வச்சுட்டாங்க, கிச்சன்லேயே வச்சுட்டாங்க. இது பார்த்திங்கன்னா நம்ம சமைக்கிற இடம்தான். பக்கத்தில் இங்கே ஷெல்ஃப்ஸ் அந்த மாதிரிலாம் இருக்குது. இது எதுக்கு ஹோம் டூர் அப்படின்னா, சில பேர் வந்து வீடு கட்டுவாங்க, சில பேருக்கு வந்து ஏதாவது ஆல்ட்ரு பண்ணணும்னு தோணும், அதுக்காக வந்து ஒரு சின்ன சின்ன ஐடியாவுக்காக வந்து பண்ணுவோம்ல, அதுக்காக தான் வந்து ஹோம் டூர்ஸ்லாம். பின்னாடி வந்து யூட்டிலிட்டி ஏரியா வச்சுருக்காங்க. இங்கே பார்த்தீங்கன்னா இன்கேஸ் சிங்க் ஏதாவது ப்ராப்ளம் அப்படின்னா நம்ம உட்காந்து கூட பாத்திரம் தேய்ச்சிக்கலாம், இல்லை துவைக்கணும்னா கூட பண்ணிக்கலாம். இங்கேருந்து ரெகுலராக டெய்லியுமே பார்த்திங்கன்னா மினரல் வாட்டர் அவங்கவுங்க வீட்டுக்கே வந்து பைப் கனெக்ஷன் மூலமா வந்துடும். இது என்னென்னா பின்னாடி சைடு வந்து ஒரு பெரிய குளம் மாதிரி ஒன்று இருக்குது, அதுக்காக தான் அங்கே காமிச்சேன். இது வந்து அங்கே ஷார்க் வளர்க்குறாங்க, அந்த மீன் வளர்க்குறாங்க. இந்த மாதிரி யூட்டிலிட்டி ஏரியா வந்து கிச்சனில் வைக்கும் போது ரொம்பவே வந்து நம்மளுக்கு யூஸ்ஃபுல்லாக இருக்கும். சிங்க் ஏதாவது பிரச்சனை அப்படின்னா நம்மளுக்கு அடுத்து யூட்டிலிட்டி ஏரியா யூஸ் பண்ணுறதுக்கு ரொம்பவே சூப்பராக இருக்கும். இது பார்த்தீங்கன்னா ஹால்லேயே ஒரு காமன் டாய்லெட் பாத்ரூம் ரெண்டுமே அட்டாச்சாக இருக்குது. அதுக்கப்புறமா ரெண்டு போர்ஷன் கரெக்டாக ஸ்ட்ரைட்டாக போனோம்னா வீட்டோடைய ஸ்ட்ரைட்டில் நின்று பார்த்தோம்னா ரெண்டு போர்ஷனாக இங்கிட்ட ஒரு பெட்ரூம் இங்கே ஒரு பெட்ரூம், ஒன்று மாஸ்டர் ஒன்று வந்து நார்மல் சைஸ். இதுதான் வந்து எங்கள் மம்மி டேடியோட பெட்ரூம். இங்கே பார்த்தீங்கன்னா
கபோர்ட் கொடுத்துருக்காங்க, ப்ளஸ் அவங்களோட பீரோஸ் எல்லாமே வச்சுருக்காங்க. பின்னாடி பார்த்தீங்கன்னா பால்கனி இருக்குது. இதில் பார்த்தீங்கன்னா அந்த துணி துவச்சி காய போடுறது, இதில் வேஸ்ட்டு திங்ஸ் எல்லாம் வந்து டம்ப் பண்ணி வைக்கிறது, அந்த மாதிரி விஷயங்கள்லாம் வந்து இந்த பக்கம் வந்து வச்சுருக்காங்க. மேக்ஸிமம் இங்கே வந்து துணி தான் வந்து காய போட்டுட்டு அந்த மாதிரி வச்சுருப்பாங்க. ஆக்சுவலாக இதை வந்து நீட்டாக ஆர்கனைஸ் பண்ணி எடுத்தால் தான் ஹோம் டூர் இல்லை, ஒரு ஹோம் எப்படி இருக்குது அப்படின்றத காமிக்கலாம். இந்த ரூமில் வந்து ஒரு அட்டாச் லெட்டின் பாத்ரூம் இருக்குது. இங்கே பார்த்தீங்கன்னா ஸ்டடி ரூம். ஸ்டடி ரூம்னு சொல்லலன்னா எல்லோரும் படிக்கிறாங்கன்னு, ஒருத்தி தான் படிக்கிறா, இன்னொருத்தவங்க எல்லாமே ஒர்க் ஃப்ரம் ஹோம் அப்படின்றனால வீட்லேயே வந்து ஆஃபீஸ் செட்டப்பில் தான் இருக்கும். நம்ம தம்பி வந்து தான் அவன் தான் ஒர்க் ஃப்ரம் ஹோம், அவனோட பிளேஸ் தான். ஏன்னா குப்பையாக வச்சுருக்கேன் அதை போய் எடுத்துகிட்டு இருக்க அப்படின்னு சொன்னான். எப்படி இருந்தாலும் பரவாயில்லடா, நம்ம வியூவர்ஸ் தான் பார்க்க போகிறாங்க, எப்படி இருக்கோ அப்படியே காமிச்சிருவோம், இதில் என்ன ஆர்கனைஸ்லாம் இருக்குது அப்படின்ட்டு. ஸோ இதுதான் எங்கள் பெத்தியோட ஹோம் டூர். எப்படி இருந்துச்சுன்னா மறக்காமல் கீழே வந்து கமெண்ட் பண்ணுங்கள். நிறையா பேர் கேட்பீங்க என்ன பெத்தி பெத்தின்றீங்க, பெத்தினா என்ன? பெரியமாவை தான் வந்து சின்ன வயசுலேருந்து ஷார்ட்டாக பெத்தின்னு கூப்பிட்டு பழகிட்டோம். ஸோ அதனால தான் வந்து அந்த மாதிரி நான் மென்ஷன் பண்ணுறேன். ஒவ்வொரு இடத்துலையும் பெரியமான்னு கூப்பிட்றது எனக்கே வந்து டிஃப்ரெண்ட்டாக இருக்குது. ஸோ அதனால் மைண்ட் பண்ணிக்காதீங்க, நீங்களும் தெரிஞ்சுக்கோங்க பெரியமா அப்படின்னு பெத்தி அப்படின்னு சொல்லிட்டு. நெக்ஸ்ட்டு வந்து நாங்கள் எல்லாருமே வந்துட்டு கிளம்பியாச்சு பிள்ளையார்பட்டிக்கு. ரொம்ப ஜாலியான ஒரு ட்ரிப், ப்ளஸ் வந்து ரொம்பவே நல்லா இருந்தது. நாங்கள்லாம் வந்து நான், தம்பி, அப்புறம் வந்து அக்கா, என் ஹஸ்பண்ட், குழந்தைங்கள வந்து மித்து, நாங்கள் அஞ்சு பேர் மட்டும் ஒரு காரில் ரொம்பவே ஜாலியாக பாட்டு கேட்டுட்டு. அதனால தான் உங்களுக்கு லைவ் வீடியோலாம் வந்து நான் லைவாக, ஐ மீன் காரில் பேசினது சிரித்ததெல்லாம் போட முடியல, பிகாஸ் பின்னாடி வந்து சாங்ஸ் வந்து ப்ளே ஆகிட்டே இருக்குது. அந்த சாங்ஸ்லாம் ப்ளே ஆனால் காப்பிரைட் ஸ்ட்ரைக் வரும் இல்லையா? ஸோ அதனால தான் வந்து அவங்களுக்கு அதெல்லாம் நான் போஸ்ட் பண்ண முடில. அதனால ஓகே, நம்ம என்ன பேசினோம்லாம் நார்மலாக எல்லா வீட்லேயும் பேசி சிரிக்கிற மாதிரி தான், யாரும் அரைச்சி கலாச்சிட்டு ஏதாவது பண்ணிகிட்ருந்தோம். அப்புறம் நெக்ஸ்ட் ஒரு சின்ன ஒரு டிப் மாதிரி சொல்லணும் அப்படின்னா, நீங்கள் வந்து திருப்பத்தூர் ரோடு, அதாவது மேலூரை தாண்டி திருப்பத்தூர், பிள்ளையாரப்பட்டி, புதுக்கோட்டை, காரக்குடி, இந்த மாதிரி ரோட்டில் வந்து நீங்கள் டிரைவ் பண்ணி போகிறவங்களா இருந்தால் தயவு செஞ்சு பகல் நேரத்தில் போங்க. பிகாஸ் ஏன்னா இது வந்து ஒரே ஒரு சிங்கிள் ரோடு தான், அப் அண்ட் டவுன் ரெண்டுக்குமே ஒரே ரோடு தான். இது வந்து ஒன் வே அந்த மாதிரிலாம் கிடையாது. போகும்போது பார்த்திங்கன்னா நல்ல மழை, ப்ளஸ் ரோடுமே வந்து ரொம்ப மோசமாக இருந்தது. நைட்டில் சுத்தமாக தெரியல, ஒரு சின்ன பேரிகேடு வைக்கலை, அப்புறம் எங்கெங்கே ஸ்பீட் பிரேக்கர் இருக்குன்னு ஒரு மார்க்கிங் கிடையாது. மேபி ரோட் ஒர்க் போயிட்டுருக்கனால தான் இந்த மார்க்கிங்ஸ்லாம் அதிகமாக வைக்கணும், பட் அதுவே அவங்க வந்து கரெக்டாக ப்ராப்பராக வைக்கலை. ஸோ நீங்கள் எங்கேயாவது பிள்ளையார்பட்டி சைடு போகிற மாதிரி இருந்தீங்கன்னா பகல்லவே வந்து நீங்கள் ட்ராவல் பண்ணுறது ரொம்ப நல்லது. வந்தாச்சு நாங்கள் பிள்ளையார்பட்டி. இப்போ பார்த்திங்கன்னா பயங்கர டிராஃபிக், நியூ இயர் வந்தது, அதுமா நம்மளை மாதிரி எத்தனையோ பேர் யோசிச்சுருப்பாங்க இல்லையா, இன்றைக்கி வந்து ஃபஸ்ட்டு போய் இந்த வருஷத்தில் விநாயகர் வழிபடணும்னு சொல்லிட்டு. அங்கே இருக்க போலீஸ் எல்லாட்டையுமே கேட்டது, சொன்னாங்க இப்போ பரவாயில்ல கூட்டம், காலையில் இதோட பல மடங்கு கூட்டம் இருந்துச்சு, எங்களுக்கு இப்போ தான் மூச்சே விட முடியுது அந்தளவுக்கு இருந்தது. ஏன்னா ஐயப்ப பக்தர்கள், அப்புறம் பழனி யாத்திரை போகிறவங்க, ஸோ எல்லாருமே நிறைய வந்திருந்தாங்க. பார்த்தீங்கன்னா சரி, செட்டப் பார்த்தீங்கன்னாவே தெரியும், ஓரளவுக்கு கம்மியாக இருந்துச்சு நாங்கள் போயிருந்தப்ப. ரெண்டாவது மழை வேறு, நைட்டு இப்போ பார்த்திங்கன்னா 7:00 ஆயிடுச்சு, நாங்கள் கோயில் ரீச் ஆகவே 7:00 ஆயிடுச்சு, பட் மழையும் பெஞ்சிட்டே இருக்குது. ஒன்றுமே பிரச்சனை இல்லை, நீட்டாக இந்த மாதிரி உள்ளே நடக்கிறதுக்கு வே கொடுத்துருக்காங்க, கூட்டமும் அந்த அளவுக்கு இல்லை. நாங்கள் போகிறப்பெல்லாம் உண்மையாகவே சொல்லப்போனால் வேகமாக சாமி பார்த்துட்டோம். நாங்கள் ஆக்சுவலாக காலையில் தான் பிளான் போட்டிருந்தோம் அந்த மாதிரி பிள்ளையாப்பட்டி போகலான்னு சொல்லிட்டு, பட் காலையில் என்னவோ நிறைய ஒர்க் இருந்தது வீட்டில், அதுமாக நம்ம பூஜை பண்ணாமல் கோயிலுக்கு வேண்டாம் அப்படின்ற மாதிரி யோசிச்சுட்டு சாயந்தரம் போகலாம் நாங்கள் தான் முடிவு பண்ணோம். அது ஈவன் ரொம்பவே நல்லது, ஏன்னா அம்மா பெரியம்மா எல்லாருக்குமே வந்து எவ்வளோ நேரம் லைனில் நிற்க முடியும், கால் வெளியே வந்துடும், குழந்தைங்களே வச்சுட்டு ரொம்ப இதாக இருக்கும். மழை பார்த்திங்கன்னா தெரியும் நல்லாவே பெஞ்சிட்டு இருந்தது, ஆனால் அந்த அளவுக்கு வந்து ரொம்ப நனையிற மாதிரி மழையெல்லாம் கிடையாது, ஏதோ ஒரு ஸ்ப்ரிங்கிள் பண்ணி விடுற மாதிரி தான், ஸ்ப்ரே பண்ணி விடுற மாதிரி தான் வந்துக்கிட்டே இருந்தது. கூட்டமும் வந்து வெளியில தான் அங்கங்கே கூட்டம் இருந்துச்சு. கோயிலுக்குள்ளே பார்த்திங்கன்னா நார்மலாக ஒரு சாதாரண நாளில் உள்ளே வந்தோம்னா எப்படி ஒரு கூட்டம் இருக்கும் அந்த மாதிரி தான் இருந்தது. உண்மையாகவே சொல்கிறேன், இன்ஸ்பெக்டர்ஸ், போலீஸை வேலை பார்க்குற எல்லாருமே ரொம்ப ரொம்ப பாவம் தான் நான் சொல்லுவேன். கோயிலுக்குள்ளே இருக்கவங்க பிரச்சனை இல்லை, அவங்க பாட்டு உட்காந்துக்கலாம் போங்க வாங்கன்னு சொல்லிக்கலாம், கோயிலுக்கு வெளியில் இருக்கவங்களாம் ரொம்ப ரொம்ப பாவம், அவங்கெல்லாம் அதான் சொல்கிறேன் ரொம்ப கஷ்டப்பட்டாங்க சொல்லப்போனால்.
கோயில் ஏரியாவில் இருக்கவங்க கூட ஓகே, ஒரு நிமிஷம் உட்காந்து ரெஸ்ட் பண்ணலாம். பட் அந்த மெயின் ஆர்ச்சிலெலாம் நின்றவங்களாம் ரொம்ப ரொம்ப கஷ்டப்பட்டாங்க, மலையில் டிராஃபிக்கு அந்த மாதிரி. சாமி கோயிலுக்குள்ளே வந்து கேமரா அலோடு இல்லை. அப்படி இருந்தும் சில விஷயங்கள் கவர் பண்ணோம், பட் மெயினாக நம்ம பிள்ளையார் வந்து கவர் பண்ண முடியல, அங்கே வந்து எடுக்கக்கூடாது அப்படின்னு சொல்லி சொல்லிட்டாங்க. சரி, அவங்க சொன்னதை நம்ம ஃபாலோ பண்ணணும்ல அப்படின்ட்டு மற்ற இடத்துல நீங்கள் எடுத்துக்கோங்க அப்படின்ற மாதிரி சொல்லிட்டாங்க. அதனால தான் வந்து நம்ம எல்லா நவகிரகங்கள் எல்லாத்தையுமே வந்து நம்ம வந்து ஷூட் பண்ணியாச்சு. வீடியோ என்னடா இவ்வளோ லேட் லேட்டாக வருதுன்னா, எல்லாருக்குமே கோல்டு வீட்டில், எனக்கு அதுக்கு மேலே கோல்டுங்க. இப்போ இருமல் வந்தோடனே தான் அதையுமே சொல்ல தோணுச்சு, அதான் சொன்னேன். ஸோ நல்லா சாமி கும்பிட்டோம் நாங்கள் எல்லாருமே, ரொம்ப ரொம்ப திருப்தியாக சாமி கும்பிட்டோம், மனசு நிறைவாக இருந்துச்சு. அதுக்கப்புறமா நம்மளுடைய நவியும் மித்துவும் பார்த்தீங்கன்னா அவளுக்கு ரொம்ப பிடிச்சிருக்கு. மித்ராவுக்கும் நவிக்கும் இந்த மாதிரி பரமபதெல்லாம் அங்கே வரைஞ்சிருந்தாங்க. ஸோ அதெல்லாம் பார்த்து அவள் ரொம்ப விளையாண்டுட்டு இருந்தா. ப்ளஸ் வந்து உள்ளே பார்த்தீங்கன்னா அந்த ஸ்டோனே வந்து நடக்க அவ்வளோ சூப்பராக இருந்தது, கால்லாம் வலிக்கவே வலிக்காது அந்த அளவுக்கு சூப்பராக இருந்தது. பார்த்தீங்கன்னா மித்ராவும் நவியும் வந்து ரொம்பவே நடந்துக்கிட்டே எங்கள் பெரியப்பாவை கூப்பிட்டுட்டு நடந்துக்கிட்டே இருந்தா, நாங்கள் போது வா வானாலும் வரலை, இந்த கையை விட்டுட்டு மறுபடியும் யூடர்ன் போட்டு போயிட்டே இருப்பான். அதுக்கப்புறமா கடை நம்ம ஒரு கோயிலுக்குன்னு போயிட்டா கடைவீதிக்கு போகாமல் எப்படி இருக்க முடியும், சரி கடைவீதிக்கு போகலான்னு சொல்லிட்டு போனோம். கடைவீதியில் பார்த்தீங்கன்னா ஓரளவுக்கு கூட்டம் இருந்துக்கிட்டே தான் இருந்தது. நிறையா பூலாம் நல்லா ரொம்ப ஃப்ரெஷ்ஷாக இருந்துச்சு. நமக்கு நம்மளே சின்ன பிள்ளை மாதிரி ஏதாவது வாங்கணும்னு நினைப்போம். குழந்தைங்கள் சொல்லவா வேணும், அவங்களுக்கு வந்து இந்த பலூன்லாம் வேணும்னு கேட்டாங்க, சன்னி வாங்கி கொடுத்துட்டு மற்ற ஏதாவது வீட்டுக்கு இந்த விளக்கு தட்டு இல்லை வேறு ஏதாவது வாங்கலாமா அப்படின்னு போய் பார்த்ததில் எல்லாமே கொஞ்சம் எக்ஸ்பென்சிவாக தான் இருந்துச்சு. இங்கே மேபி டூரிஸ்ட் பிளேஸ் அப்படின்றனால காஸ்ட்டு வைஸ் அதிகமாக வச்சுருக்காங்கன்னு நினைக்கிறேன். இவங்க வந்து கோயில் ஸ்தலத்துக்கு வந்து கடை போட்டிருக்கனால வாடகை கொடுக்கணுமா, ஸோ அந்த வாடகையும் வந்து அதில் சேர்த்து வச்சுருக்க மாதிரி தான் எனக்கு தோணுது. நார்மலாக ஒரு ஷாப்பில் நீங்கள் ஒரு சின்ன செலை வாங்குறீங்க 100 ரூபா அப்படின்னா, இங்கே வந்து அப்படியே டபுள் 200-250 சொல்லிடுறாங்க. ஸோ எல்லாமே வந்து கொஞ்சம் அதிகமாக எக்ஸ்பென்சிவாக தான் இருந்துச்சு. பட் அவங்களுக்கு இதை விட்டால் வேறு இது இல்லை. ஸோ நம்ம வாங்கணும் அப்படின்னா வாங்கி தான் ஆகணும், இல்லை எனக்கு தேவையில்லை இதெல்லாம் எனக்கு கிடைக்கும் அப்படின்னா, கிடைக்காதவங்க இங்கே வாங்கலாம், கிடைக்கிறவங்க நீங்கள் எங்கே வேணாங்க. கேலண்டர் அதாவது விநாயகர் படம் போட்ட கேலண்டரே பார்த்தீங்கன்னா 200 ரூபீஸ் சொல்கிறாங்க. நார்மலாக ஒரு கேலண்டரோட ப்ரைஸே வந்து 100 குள்ளே தான், 75 அந்த மாதிரி தான் இருக்கும், 200 ரூபீஸ் சொன்னாங்க. ஸோ அந்த மாதிரி கொஞ்சம் எல்லாமே எக்ஸ்பென்சிவாக தான் இருந்தது. நெக்ஸ்ட்டு நாங்கள் எங்கே வந்துட்டோம் அப்படின்னா, மணி கிட்டத்தட்ட ஒரு 8:30 ஆகிடுச்சு, 9:00 கிட்டே ஆகிடுச்சு. சரி ஓகே சாப்பிட்றலாம் அப்படின்னு சொல்லிட்டு நாங்கள் சர்ச் பண்ணோம் அந்த ஏரியாவில். பிள்ளையார்பட்டியை விட்டுட்டா முன்னாடினா மேலூர் தாண்டி தான் வந்து ஹோட்டல்ஸ் இருக்குது, இந்த சைடு அப்படின்னா காரைக்குடி, காரைக்குடிக்கே போயிடலாம் அப்படின்னு சொல்லிட்டு காரைக்குடிக்கு வந்தோம். காரைக்குடியில் எது நல்ல ரிவ்யூ இருக்குது ஹோட்டலில் பார்த்தேன், ஃப்ரெண்ட்ஸ் ஹோட்டல் அப்படின்னு சொல்லிட்டு, ரொம்பவே வீட்டிலேயே செஞ்சு தர மாதிரியான சாப்பாடெல்லாம் வந்து கிடைக்கும் அப்படின்னு சொல்லி போட்டிருந்தாங்க. நாங்கள் ஃப்ரெண்ட்ஸ்லாம் இங்கே நிறையா பேர் இருக்காங்க, அவங்கக்கிட்ட கால் பண்ணி கேட்டதுக்கும் நல்லாயிருக்கும் இங்கே ட்ரை பண்ணுங்கன்னு சொன்னாங்க. சரின்னு சொல்லிட்டு ஹோட்டலுக்குள்ளே வந்தாச்சு. இது ஒரு நல்ல ஃபேமிலி ரெஸ்டாரண்ட் தான். உள்ளே போனோடனே ஒரு நல்ல வாசகம் வேறு எழுதி வச்சுருந்தாங்க, மது அருந்து விட்டு ஏன்னா மது சம்திங் மது அருந்தி விட்டு மரியாதை இல்லாமல் நடந்து கொள்பவருக்கு இந்த ஹோட்டலில் சாப்பாடு கிடையாது, மதிக்கட்டு தெரியவருக்கு மது அறிந்து விட்டு மதிக்கட்டு தெரியவர்களுக்கு இந்த ஹோட்டலில் அனுமதி கிடையாது, அந்த மாதிரி நிறைய எழுதி போட்டிருந்தாங்க. அதே மாதிரி நல்லாவும் கவனிச்சாங்க. வீட்டில் வந்து எப்படி சொல்கிறது, அன்னைக்கு வந்து விநாயகருக்கு பிறந்தநாள் சரி நியூ இயர்னால விநாயகர் வச்சுருந்தாங்க, கிறிஸ்மஸ் முடிஞ்சனால கிறிஸ்மஸ் ஒற்றி எல்லாம் வச்சுருந்தாங்க. நம்ம வந்து செப்பரேட்டாக ஃபேமிலியாக சாப்பிட்றதுனால நம்ம வந்து நார்மலாக இல்லாமல் வேறு ஒரு நல்ல தனி ரூமுக்கு வந்து நம்ம வந்து போயாச்சு. ட்ரெடிஷ்னலாகவே சீரியஸாக ஒரு சின்ன குருமா ஆகட்டும் இல்லை வேறு ஏதாவது ரைஸு இந்த மாதிரி வாங்குறதுனா கூட ரொம்ப ட்ரெடிஷ்னலாக அவங்களோட செட்டிநாடு ஸ்டைலில் தான் வந்து செஞ்சுருந்தாங்க. இது என்ன அப்படின்னா, இது அந்த ஹோட்டலில் ஒரு ஸ்டோர் ரூம்,
அந்த ஸ்டோர் ரூமுக்கு அவங்க எவ்வளோ அழகான ஒரு நிலை வச்சுருந்தாங்க. இது எப்படி கையிலே வந்து செதுக்கியிருக்காங்க, ப்ளஸ் எவ்வளோ ஒரு ஆர்ட் ஒர்க் பண்ணியிருக்காங்க, அது எப்படிலாம் மெயின்டைன் பண்ணுறாங்க அப்படின்னு சொல்லிட்டு நாங்கள் ரொம்ப நேரமாக வியப்பாகவே பார்த்துக்கிட்டு இருந்தோம். அப்போ தான் அம்மா சொன்னாங்க, இந்த மாதிரி நிலைகள் வந்து தனியாகவே இங்கே விற்குது, வேணால் வாங்கிட்டு போய் வீட்டுக்கெல்லாம் வந்து அட்டாச் பண்ணிக்கலாம், பட் ஆனால் இது மெயின்டைன் பண்ணுறது வந்து ரொம்ப கஷ்டம்தான், நீங்கள் கரெக்டாக மெயின்டைன் பண்ணுற ஆளாக இருந்தால் அது மாதிரி பண்ணிக்கலாம்னு சொல்லிட்டு. அங்கேயுமே பார்த்தீங்கன்னா ஒரு சில இடத்துல பெயிண்ட் அந்த இதோட வயசு வந்து 300 வருஷமா, 300 வருஷத்துக்கு முன்னாடி இந்த இது வச்சுருக்காங்கன்னு சொன்னால் யாரால் நம்ப முடியுமா? ஸோ ஆனால் அவங்க வச்சுருக்காங்க. இந்த ஹோட்டல் வந்து கிட்டத்தட்ட அளவே இல்லை, அந்த அளவுக்கு இந்த பில்டிங் கை மாறினதுக்கப்புறமா வந்துச்சான் இவங்கக்கிட்ட. ஸோ அதெல்லாம் சொன்னாங்க. நாங்கள் நல்லாவே சாப்பிட்டோம், ஃப்ரைட் ரைஸ், அப்புறம் நார்மலாக பரோட்டா அந்த மாதிரிலாம் இருந்துச்சு. அதான் கோயிலுக்கெல்லாம் போயிட்டு வந்தாச்சு, விரதத்தெல்லாம் முடிச்சாச்சுல, இப்போ நான்வெஜ் சாப்பிடலாம்னு சொல்லிட்டு எல்லாருமே வந்து நல்லா சாப்பிட்டோம். நம்ம நவி பாப்பா எப்பயுமே எங்கள் பெத்திக்கிட்ட தான் இருப்பாள். ஏன்னா அவங்க தான் வந்து அவங்களுக்கு நான்வெஜ் கொடுத்து கொடுத்து பழக்கிட்டாங்க, நம்மளாம் வந்து கொடுக்க மாட்டோம் இல்லையா. ஸோ அதனால் நாங்களாம் நல்லா சாப்பிட்டோம். சொன்ன மாதிரியே ஃப்ரெண்ட்ஸ் ஹோட்டல் வந்து ரொம்ப சூப்பராக இருந்துச்சு, நல்லாவே வந்து திருப்தியாக சாப்பிட்டோம். ப்ளஸ் வந்து நவி நல்லா இருக்கான்னு கேட்டால் ஆ நல்லா இருக்குது அப்படின்னு சொன்னான். ஸோ ரொம்ப சூப்பராக இருந்தது. டேஸ்ட் வைஸ் ஓகே சூப்பர், காஸ்ட் வைஸ் ஓகே, ரீசனபிள்னு சொல்ல முடியாது, கொஞ்சம் ஓகே அவ்வளோதான், மற்றபடி எல்லாமே சூப்பர் சூப்பர் சூப்பர். நல்லாவே இல்லாத ஒரு சாப்பாடு கூட நம்ம நிறையா பே பண்ணுறோம் ஸ்டார் ஹோட்டலில் எல்லாம். ஸோ இங்கே ரொம்பவே வீட்டு ஸ்டைலில் இருந்துச்சு எல்லாமே, ரொம்ப திருப்தியாக சந்தோஷமாக ஹாப்பியாக சாப்பிட்டோம். எங்களுடைய அந்த நியூ இயர் அன்னைக்கு இப்படி தான் போச்சு. ஆக்சுவலாக அடுத்த நியூ இயரே வந்துடும் போல் நான் வீடியோ போஸ்ட் பண்ணுறக்குள்ளேயும், பிகாஸ் என்னோடய உடல்நிலை சரியே இல்லை, ரொம்ப கிளைமேட் சேஞ்சஸ்னால ரொம்ப ஹெல்த்து ரொம்ப கஷ்டமாக இருந்துச்சு. சரி, எனக்கு இப்போ வந்து இந்த வீடியோஸ் எல்லாமே எனக்கு என்னோடய ஹஸ்பண்ட் தான் வந்து எடிட் பண்ணி கொடுத்தாங்க, ஒன்லி வாய்ஸ் ஓவர் மட்டும்தான் நான். ஸோ இந்த வீடியோ உங்களுக்கு பிடிச்சிருந்தா மறக்காமல் சேனலை சப்ஸ்கிரைப் பண்ணுங்கள். பாய்.